ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ட்ரைங் தமிழா. கார்களுக்கும் பைக்குகளுக்குமான வரி தமிழகத்தில் உயர்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதே போல் சாலை வரி, வாகனங்களுக்கான வரி, சரக்கு வாகனங்களுக்கான வரி, இது எல்லாமே உயர்த்தப்பட்டிருக்கு. இது உயர்த்தப்பட்டதன் எதிரொலிப்பாக பழைய வாகனங்களுக்கான வரியும் உயர்த்தப்பட்டிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வாடகை பயணிகள் வாகனங்களுக்கான வரி காலாண்டுக்கு 4900 உயர்த்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி 35 பேருக்கு மேலே உள்ள பயணிகள் இருக்கை கொண்ட வாகனங்களுக்கு ₹3000, படுக்கை வசதி கொண்ட ஆம்னி பேருந்துகளுக்கு ₹3000 முதல் 4000 வரி உயர்த்தப்பட்டிருக்கு. பயணிகள் போக்குவரத்து வாடகை வாகனங்களுக்கு 5 ஆண்டு வரியாக 1400 to 6000 வரைக்கும் வரி உயர்த்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி வாழ்நாள் வரின்னு பைக்குகளுக்கு, அதாவது புதிய பைக்குகளுக்கு ஏற்கனவே வெளியிட்ட வீடியோவில், அதாவது கார் பைக்குகளுக்கான வரி உயர்த்தப்படுது அப்படிங்கிற வீடியோவில், புதிய பைக்குகளுக்கு 1 லட்சம் வரைக்கும் உள்ள பைக்குகளுக்கு 10% வரியும், 1 லட்சத்துக்கு மேலே உள்ள பைக்குகளுக்கு 12% வரியும் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பழைய பைக்குகளுக்கு, அதாவது 2 வருஷம் பழசாக இருக்கக்கூடிய பைக்குகளுக்கு 1 லட்சம் வரைக்கும் விலை உள்ள பைக்குகளுக்கு 8.25%, அதுக்கு மேலே, அதாவது 1 லட்சத்துக்கு மேலே உள்ள பைக்குகளுக்கு 10.25% உயர்த்தப்பட்டிருக்கு. 15 ஆண்டுகள் நிறைவடையாத இருசக்கர வாகனங்களுக்கு 5 ஆண்டுகளுக்கான பசுமை வரி 750, மற்ற மோட்டார் வாகனங்களுக்கு ₹1500 என புது வரியை அமல்படுத்தியிருக்காங்க. அதே போல புதிய சாலை வரியா இருசக்கர வாகனங்களுக்கு 375, இலகு ரக வாகனங்களுக்கு 2250, மற்ற வாகனங்களுக்கு ₹3000 உயர்த்தப்பட்டிருக்கு. இதே போல ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க டிரைவிங் தமிழா ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.